உலகம் யாவையும் தமிழபாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசவனாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் நாம் சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ மயூரவல்லி தாயார் சமயதே ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தினுடைய சிறப்பு தொகுப்பு காட்சிகளை நாம் காண இருக்கின்றோம். அதாவது மயிலையில் அற்புதமாக அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ மயூரவல்லி தாயார் சமயதே ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தில் கடந்த 19/3/2022 தொடங்கி 29/3/2022 வரை பிரம்ம உற்சவமானது நடைபெறுகின்றது. இந்த பங்குனி மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மோற்சவத்தில் சிறப்பு அம்சமாக 33 திருவீதி உலா காட்சியானதும் நடைபெற இருக்கின்றது. இதில் முதல் நிகழ்ச்சியாக ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற கொடியேற்றம், அப்படி கொடியேற்றம் என்று சொல்கின்ற நேரத்தில் அந்த துவாரோகணத்தில் அந்த கொடியில் கருடனை படமாக வரைந்து அந்த கருட கொடியை ஏற்றுவார்கள். அந்த கருட கொடியை ஏற்றுவார்கள் என்று சொல்கின்ற நேரத்தில் விஷ்ணு சகசரநாமத்தில் கூட கருட துவஜா என்று வருகின்றது. அதாவது கருடனை கொடியாக உடையவன் என்று அதையே ஆண்டாள் நாச்சியார் கூட தன்னுடைய நாச்சியார் திருமொழியில் பாடுகின்ற பொழுது கருட கொடி ஆடும் நாயகர் நம்மை வந்து கூடுவாராயில் குயிலே என்று அப்படி நாச்சியார் திருமொழியிலும் அற்புதமாக குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட அந்த கருட கொடியை ஏற்றக்கூடிய கொடியேற்ற விடாமை இப்பொழுது நாம் தரிசிப்போம், வாருங்கள். அன்பர்களே, இன்றைய தினம் நம்முடைய சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் சேஷ வாகனத்தில் பெருமாள் வைகுண்டநாதனாக எழுந்தருளக்கூடிய அற்புதமான காட்சி, அதாவது வைகுண்ட உலகத்தில் ஆதிசேஷன் மீது அப்படி அவர்ந்த திருக்கோலத்தில் இருப்பதாக புராணங்களிலே வர்ணிக்கப்பட்டு இருக்கின்றது. அதற்கடுத்ததாக பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பெருமாள் பள்ளி கொண்டு இருப்பதாக நாம் புராணங்களில் படித்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்ததாக அன்பர்களே, இந்த மயிலாப்பூரில் எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் இந்த ஊருக்கு வந்த வரலாற்றை நாம் வரக்கூடிய பகுதிகளில் சிந்திக்க இருக்கின்றோம் என்று தெரிவித்தோம். இந்த ஆதிகேசவன் என்று சொல்கின்ற நேரத்தில் ஆதி என்று சொன்னாலே முதல் என்று பொருள். அந்த முதலாக இருக்கக்கூடிய முழுமுதலாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இப்படி சேஷபாகனத்தில் எழுந்தொழுவது என்பது மிக மிக பொருத்தமானது. எப்படி என்று சொன்னால், அந்த சேஷபாகனத்தை பற்றி அப்படி சொல்கின்ற பொழுது ஆதிசேஷன் இறைவனுக்கு அப்படி தொண்டு செய்வதற்காகவே தோன்றியவன் என்று, அப்படி இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காகவே தோன்றியவன் என்பதைப் போல ஒரு அற்புதமான செய்தியை பொய்கை ஆழ்வார் குறிப்பிடுகின்றார். பெருமாள் நின்று கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அவனுக்கு அவன் காலணியாக இருக்கின்றானான். நின்றால் மறபடியான் என்று அப்படியாவது அதற்கு காலணியைப் போல இருக்கின்றான். நின்றால் மறபடியான். அடுத்ததாக பெருமாள் அப்படி நடந்து சென்றான் என்று சொன்னால் சென்றால் குடையான், அதாவது நடந்து செல்கின்ற பொழுது ஒரு அரசன் செல்கின்ற நேரத்தில் அவனுக்கு வெண்கொற்ற குடை பிடிப்பார்கள் அல்லவா, அதை போல இந்த ஆதிகேசன் குடை பிடிக்கின்றான் என்று சென்றால் குடையான். அடுத்து அவன் இருந்தான் என்று சொன்னால் அப்படி அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கின்ற பொழுது இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறபடியாம், நீல் கடலுள் என்றும் அணையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் தெருமாறுக்கு அரவு என்று இப்பொழுது சேஷவாகனத்தில் ஆதிகேசவ பெருமாள் எழுந்தருளக்கூடிய கோலாகலமான காட்சியை தரிசிப்போம், வாருங்கள். அன்பர்களே, இன்றைய தினம் நாம் நம்முடைய ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சியில் சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவத்தில் சிறப்பு தொகுப்பாக முதல் நாள் கொடியேற்றம் துவாரோகணம் தரிசித்தோம். அதற்கடுத்ததாக சேஷ வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளக்கூடிய காட்சியையும் தரிசித்தோம். எந்த ஒரு பிரம்மோற்சவமாக இருந்தாலும் அந்த பிரம்மோற்சவத்தை தொடங்குவதற்கு முன்பாக மிருச்சங்கிரகணம் என்று, அதாவது மண்ணை சேகரித்து அந்த மண்ணுக்கு பூஜை செய்வார்கள். அந்த ஆலயத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருந்து அப்படி மண் எடுத்து கொண்டு வந்து அந்த மண்ணை அப்படியே பாலிகை என்று,
அதாவது மண் பானைகள் போன்ற அமைப்பு இருக்கும் பாலிகை என்று. அந்த பாலிகையில் அந்த மண்ணை போட்டு அதில் நவதானியங்களையும் இட்டு தண்ணீரை விட்டு புனிதமான தீர்த்தத்தை விட்டு அந்த நவதானியங்கள் முளைத்து வரக்கூடிய வகையில் அப்படி பாலிகை என்று அதனை பூஜை செய்வார்கள். அப்படி அந்த பாலிகையை தயார் செய்து அதற்கு பிறகு இந்த கருட கொடியை ஏற்றுவார்கள். இப்போ அன்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். என்ன என்று சொன்னால், அந்த கொடிமரம் என்பது 32 வளையங்களை உடையதாக இருக்கும். அந்த 32 வளையங்கள் எதை குறிப்பிடுகின்றது என்று சொன்னால், நம்முடைய உடம்பே ஆலயம். இதை ஆழ்வார் அழகாக குறிப்பிடுகின்றார். மார்பம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவம் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் பூவிட வல்லாருக்கு அறவதுண்டத்திலும் உயலுமாமை என்று. எனவே நம்முடைய உடம்பே ஒரு கோவில் என்று சொன்னால் அதில் நம்முடைய முதுகெலும்பு இருக்கின்றதே, அதுதான் கொடிமரம். எனவே அந்த முதுகெலும்பில் 32 வளையங்கள் இருக்கின்றன. அதாவது வெற்றவர்கள் காலத்தில் 32 எலும்புகள். அதை போல கொடிமரத்தில் 32 வளையங்கள் இருக்கும். அதில் அந்த கொடியானது ஏற்றப்படுகின்றது. என்ன கருத்து என்றால், இந்த ஜீவாத்மா ஒரு எலிவேட்டடு சோலாக, அதாவது அப்படியே மேம்படுத்தப்பட்ட ஆத்மாவாக உயர வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் அந்த கொடியேற்ற விழாவானது நடைபெறுகின்றது. அதற்கடுத்ததாக அன்பர்களே, இறைவன் சேஷ வாகனத்தில் எழுந்தருளினார். அந்த ஆதிசேஷன் பார்த்தீர்கள் என்று சொன்னால், 1000 தலைகளை உடையவனாக அந்த ஆதிசேஷன் இருக்கின்றான் என்று நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி பெருமாள் அந்த ஆதிசேஷனில் சயனித்து இருக்கின்ற பொழுது பிராட்டியானவள் என்ன செய்கிறாளாம், தாயார் அந்த பெருமாளுடைய திரு கால்களை அப்படி பிடித்து விட்டு கொண்டு இருக்கின்றாளாம். அப்படி கால்களை பிடித்து விட்டு கொண்டு இருக்கின்ற நேரத்தில் ஒரு ரசமான நயமான நிகழ்ச்சி. எப்படி என்று சொன்னால், அப்படி பெருமாளுடைய முகத்தை பார்க்காமல் ஆதிசேஷனுடைய அந்த கண்களை பார்க்கின்றாளாம். என்ன காரணம் என்று சொன்னால், இப்போ பெருமாளை பார்த்தால் ஒரு பெருமாள் தான், ஒரு திருமால் தான் தெரிகின்றார். ஆனால் ஆதிசேஷனுடைய கண்களை பார்க்கின்ற பொழுது அந்த ரெண்டு கண்ணிலையும் ஒவ்வொரு பெருமாள், ஒவ்வொரு திருமால் என்று 2000 திருமால் தெரிகின்றாரே என்று அப்படி பிராட்டியானவள் என்ன செய்கிறாளாம், ஒரு முறை அந்த பெருமாளுடைய முகத்தை பார்த்து மற்றொரு முறை ஆதிசேஷனுடைய தலையை பார்த்து அப்படி ரசித்து கொண்டிருக்கின்றாள் என்று ரசமான அனுபவமாக தமிழ் பாகவதத்தில் செவ்வை சூடுவார் என்று சொல்லக்கூடிய பாகவதத்தில் அப்படி அற்புதமாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. இப்படி இந்த ஆதிசேஷன் மீது பெருமாள் எழுந்தருள்வது எப்படி என்று சொன்னால், இந்த சேஷவாகனத்தில் வரக்கூடிய பெருமாளை நாம் சேவித்தோம் என்று சொன்னால், இப்பொழுது ஆதிசேஷன் பாம்பு என்று சொன்னாலே பயம் அச்சம் அல்லவா, எனவே அந்த மரண பயம் நீங்கி அச்சம் நீங்கி நாம் பல்லாண்டு வாழலாம் என்ற அற்புதமான ஒரு வாழ்வியல் கருத்தையும் சொல்கின்ற வகையில் பெருமாள் அப்படி சேஷ வாகனத்தில் எழுந்தருளுகின்றார் என்று தெரிவித்து, மயூரவல்லி தாயார் சமேதே ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுடைய தனிப்பெரும் கருணையினால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டும் இந்தளவில் நிறைவு செய்து கொள்வது தாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.